ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஸ்டோரி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்திய அரசு அமைப்பின் அட்டவணை பற்றி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால், இந்திய அரசு அமைப்பின் பகுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியல் அமைப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த இந்திய அரசியல் அமைப்பை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த இந்திய அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1946 வந்து உருவாக்கப்பட்டுச்சுங்க. அது எப்போ முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1949. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா 1950 ஜனவரி 26. அன்னைக்கு தாங்க நம்ம குடியரசு தினமாக அதை நம்ம கொண்டாடுறோம். அதாவது இந்திய அரசியல் அமைப்பை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தனால தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியல் அமைப்பில் என்னென்ன அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகவரி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா அட்டவணை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா பகுதிகள். அந்த இரண்டாவது சொன்னாலும் அட்டவணை, அதை பற்றி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்குங்க. அதுக்குரிய லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்க. அதில் போய் நீங்கள் அட்டவணை மொத்தம் எத்தனை என்ன அப்படின்னு அதை பற்றி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முகவரிங்க. அந்த முகவரியை யார் கொண்டு வந்தனு பார்த்தீங்கன்னா நேரு. நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தின் மூலமாக முகவரி வந்து கொண்டு வந்தாங்க. அந்த முகவரி வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டதுங்க. அந்த முகவரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பில் ஒரு முதன்மையாக கருதப்படுதுங்க. அந்த முகவரியில் வந்து முதல் வந்து திருத்தம் கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேருவின் மகள் இந்திரா காந்தி தாங்க. அதாவது 1976, அதாவது 42வது சட்ட திருத்தம். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 4 2 6, அப்போ 1976, ஓகேங்களா? அப்போ வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் மூலமா முகவரி வந்து திருத்தப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவரியில் முக்கியமான ஒரு 5 வார்த்தை இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை மிக்க சம தர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிற இந்த 5 வார்த்தை வந்து மிக முக்கியமான வார்த்தைங்க இந்த முகவரியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை, அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அதுக்குரிய லிங்க் வந்து கீழே இருக்கு, நீங்கள் போய் அந்த அட்டவணையை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியல் அமைப்பின் பகுதிகள். மொத்தம் எத்தனை பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள் இருக்குங்க. அதில் நாம் இப்போ ஒவ்வொரு பகுதியை பார்க்க போகிறோம். இந்திய அரசியல் அமைப்பில் முதல் பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எல்லை மற்றும் மாநிலம் மற்றும் அதன் யூனியன் பிரதேசம். அதாவது இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசங்கள். அதாவது மொத்தம் எத்தனை மாநிலம் சொன்னால் 28 மாநிலம். அது என்னென்ன மாநிலம் இப்போ நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டுக்கு சைடில் இருக்க கேரளாங்க. கேரளாவுக்கு மேலே இருக்க கர்நாடகாங்க. கர்நாடகாவுக்கு சைடில் இருக்க ஆந்திராங்க. ஆந்திராவுக்கு மேலே இருக்க தெலுங்கானாங்க. தெலுங்கானாவுக்கு இந்த சைடு இருக்க ஒடிசாங்க. ஒடிசாவுக்கு மேலே இருக்க மேற்கு வங்காளங்க. அப்படியே அதுக்கு மேலே இருக்க அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசக்கு சைடில் இருக்க நாகாலாந்து. நாகாலாந்துக்கு கீழே இருக்க மணிப்புரி. மணிப்புரிக்கு சைடில் இருக்க மிசோரம். மிசோரம் சைடு இருக்க திரிபுரா. திரிபுராவுக்கு மேலே இருக்க அஸ்ஸாம். அவ்வளோதாங்க. அஸ்ஸாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா சொன்னாங்க. கேரளாவுக்கு அதுக்கப்புறம் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு மேலே இருக்க மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு மேலே சைடில் இருக்க மும்பை. மும்பைக்கு மேலே இருக்க குஜராத். குஜராத்துக்கு மேலே இருக்க ராஜஸ்தான். ராஜஸ்தான் மேலே இருக்க பஞ்சாப்ங்க. பஞ்சாபுக்கு மேலே இருக்க ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் சைடில் பார்த்தீங்கன்னா பீகார். பீகாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர். ராய்ப்பூருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஆக மொத்தம் அப்புறம் பாருங்கள் மத்தியில் இருக்க மத்திய பிரதேசம் மறந்துட்டேன். ஆக மொத்தம் இந்த மத்திய பிரதேசம் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்க. அது என்னென்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பாண்டிச்சேரி வந்துங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடலில் இருக்க அந்தமான் நிக்கோபார் தீவு ஒரு யூனியன் பிரதேசங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்க கடல், அதே கேரளாவை ஒட்டி இருக்க கடலுங்க, அதாவது அரபிக்கடல், அந்த கடலில் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, அது ஒரு யூனியன் பிரதேசங்க. அதுக்கப்புறம் கோவாவுக்கு கீழே இருக்க டையூ டாமன் மற்றும் தாதர் நாகர் ஹைவேலி, அது 2 யூனியன் பிரதேசம் இப்போ ஒன்றாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு யூனியன் பிரதேசங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு மேலே இருக்க சண்டிகர், அது ஒரு யூனியன் பிரதேசங்க. சண்டிகருக்கு மேலே இருக்க ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக், அது ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் ஒரு யூனியன் பிரதேசம். ஆக மொத்தம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அதுதாங்க இந்த முதல் பகுதியில் இருக்கிறது இந்தியாவின் எல்லைகள் மற்றும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம். அதோட விதிகள் பார்த்தீங்கன்னா 1-4, அதுக்குள்ளே அந்த விதிகள் வந்து அடங்கிருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பகுதிங்க. அந்த இரண்டாவது பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப். அந்த குடியுரிமை பற்றி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த குடியுரிமை திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955. இது வரைக்கும் 8 முறை வந்து அந்த குடியுரிமை சட்டம் வந்து
திருத்தப்பட்டிருக்குங்க. அந்த குடியுரிமை சட்டம் வந்து எப்படின்னா, நம்ம இப்போ நாம் வந்து ஒரு இந்தியன், அதோடு நம்ம இந்த நாட்டில் எப்படி குடியுரிமை பெறோம்னா, நம்ம பிறப்பின், அதாவது தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், அதனால பிறப்பின் மூலியமாக நம்ம குடியுரிமை பெறோம். அதேமாரி குடியுரிமை வந்து எத்தனை முறையில் பெற முடியும்னா, ஒரு 5 முறையில் வந்து நம்ம குடியுரிமை பெற முடியும். அதே நான் வந்து குடியுரிமை வந்து இழக்கணும்னா, ஒரு 3 முறையில் வந்து நம்ம வந்து குடியுரிமை வந்து இழக்கலாங்க. அவ்வளோ நம்ம குடியுரிமையை பற்றி. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த குடியுரிமையோட விதி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 1-4 சொன்னேன், அப்போ இங்கே 5-11ங்க. அவ்வளோதாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 3வது பகுதி. அந்த 3வது பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையோட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12-35 அதுதாங்க அதோட விதி. ஏதாவது 12-35 அதுதாங்க அதோட விதி. இந்த அடிப்படை உரிமையில என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை உரிமையை வந்து ஒரு 6 பகுதியை வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, 2வது பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை, 3வது பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4வது பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற உரிமை, 5வது பார்த்தீங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை, 6வது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தீர்வுகாணும் உரிமை. இந்த 6 அமைப்பாக வந்து இந்த அடிப்படை உரிமையை வந்து பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படை உரிமையில மொத்தம் ஆரம்பத்தில் மொத்தம் எத்தனை இருந்துச்சு, 7 இருந்துச்சுங்க. அதில் 1 வந்து இப்போ நீக்கிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை. இப்போ எத்தனை அடிப்படை உரிமை இருக்குன்னா, 6 உரிமை இருக்குங்க. அந்த சொத்து உரிமையை வந்து 307 வந்து தூக்கி வச்சிட்டாங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா 4வது பகுதிங்க. அது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை. அந்த பகுதியின் விதிகள் பார்த்தீங்கன்னா 36-51 வரையும் அதோட விதிகள் வந்து இருக்கு. அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா, ஒரு பையன் வந்து காலேஜ் போகிறான். அந்த காலேஜ் போகிறவன் அவன் எப்படி போவான், ஐடி கார்டோட போவான், டக் பண்ணிட்டு போவான். அதே மாதிரி தாங்க அரசுங்கிறது இப்படி தான் இருக்கணும். இந்தந்த பகுதிகள் இவங்க தான் செய்வாங்க. நிர்வாகம் வந்து நிர்வாகத்தை மட்டும்தான் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் சட்டத்துறை வந்து சட்டத்தை மட்டும்தான் பார்த்துக்கும். நீதித்துறை வந்து நீதியை மட்டும்தான் பார்த்துக்கும் அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பை கொண்டு வருதுதாங்க இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை. எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா, அயர்லாந்து நாட்டிலேருந்து இதை எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா 4A, அதுதாங்க அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, அதாவது எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா, ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திரா காந்தி அம்மா பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அடிப்படை கடமை மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க அடிப்படை கடமையை பற்றி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி 5ங்க, அதாவது மத்திய அரசுங்க. அந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவை வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரிவு பார்த்தீங்கன்னா நிர்வாகம், அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதி, அதாவது நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நிர்வாகத்துறை. அந்த நிர்வாகத்துறையில் யார் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், 2வது பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதமர். இவங்க 3 பேருமே வந்து அந்த நிர்வாகத்துறையில் வந்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டத்துறை. சட்டத்துறைன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம், இந்தியாவின் பாராளுமன்றம் அதுதாங்க வரும். அந்த பாராளுமன்றம் வந்து ஒரு 2 இருக்குது, மேலவை கீழவை, அதாவது மக்களவை மாநிலவை அப்படின்னு இந்த 2 இருக்குங்க. அது நீதித்துறையை பற்றி பார்க்க போகிறோம். நீதித்துறையில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைமை நீதிபதிங்க, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மற்ற நீதிபதிகள், இவங்க எல்லாருமே வந்து இந்த நீதித்துறையை வந்து அடங்குவாங்க. அவ்வளோதாங்க இந்த 5வது பகுதி. அதாவது மத்திய அரசில் அடங்குற ஒரு ஓவராலாக ஒரு மேப்பாக இவ்வளோதாங்க இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நாம் இப்போ பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி 6, அதாவது மாநில அரசு. இந்த மாநில அரசு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாரி தாங்க, ஒரு 3 பிரிவாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. இப்போ நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற துறை பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறைங்க. அந்த நிர்வாகத்துறையில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் கீழே முதலமைச்சர், அதுக்கப்புறம் ஒரு அமைச்சரவை குழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை. நிர்வாகத்துறைனாவே அங்கே பாராளுமன்றம் வந்த மாதிரி இங்கே சட்டமன்றம் வரப்போது. அதில் ஒரு 2 சட்ட மேலவை, அதுக்கப்புறம் சட்டப்பேரவை, இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீதித்துறை. நீதித்துறையில் அங்கே வந்து உச்ச நீதிமன்றம், இங்கே வந்து உயர் நீதிமன்றம். அங்கே வந்து உச்ச தலைமை நீதிபதி, இங்கே வந்து மாநில தலைமை நீதிபதி. அதுக்கப்புறம் அங்கே மற்ற நீதிபதிகள், இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மற்ற நீதிபதிகள். இது எல்லாமே மாநில அரசில் வந்து அடங்கியிருங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா 7, அது வந்து அந்த பகுதி வந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிற பகுதி 8, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். அதை பற்றி தாங்க நம்ம பகுதி 1 வந்து சொல்லியிருப்போம், மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசம் அப்படின்ட்டு. அதாவது சொல்ல போனால் மொத்தம் ஒரு 8 யூனியன் பிரதேசம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சைடில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, அதுக்கப்புறம் கோவா கீழே பார்த்தீங்கன்னா டையூ டாமன் மற்றும் நாகல் ஹைவேலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி, டெல்லிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சண்டிகர், சண்டிகருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாங்க இப்போ லாஸ்ட்டாக கொண்டது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். இது அனைத்துமே, அதாவது இந்த 8 வந்து யூனியன் பிரதேசங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி 9, அதாவது பஞ்சாயத்து ராஜ். அதுக்கப்புறம் 9A பார்த்தீங்கன்னா நகராட்சி, அதுக்கப்புறம் 9B
கூட்டுறவு அதை பற்றி தாங்க அந்த 9B வருங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா 10ங்க, அதாவது பழங்குடியினர் பற்றி இந்த 10வது பகுதியில் வந்து வருங்க. இவ்வளோ தாங்க இந்த 10 பகுதி வந்து முடிவடைந்ததுங்க. அடுத்த வீடியோவில் மீதி உள்ளதை நாம் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமான நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.